சென்னையில் நேற்றிரவு முதல் மழை பெய்து வரும் நிலையில் ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1499 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்ப பெய்த மழையை விட இப்போ 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல ப்ரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை அம்பலை செய்திருக்கின்றோம். டிசிசி சார்பில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் 98 ஆக இருந்தது, அதையும் உயர்த்தி இருக்கின்றோம். நிவாரண மையங்கள் 120 உணவு தயாரிப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ள இருக்கின்றன. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டுருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும், அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்காக தான் மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். சென்னை கார்பரேஷன் கமிஷனர், ஜிசிசி டீம், அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர் அனைவரும் களத்தில் இருக்கின்றோம். மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம். மக்களும் பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எங்களோடு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரிப்பன் மாளிகையில் உள்ள அவசர கால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் குறிப்பாக மழை முன்னெச்சரிக்கை மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா்.